மத்திய அரசாங்கம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து கேரள மாநில புளியரவை புதிதாக ஒரு நான்குவழி சாலை அமைக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு என்பது 2018 அரசாங்கம் வெளியிட்டது. இந்த சாலை அமைக்கிறது அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு கட்டாயம் பயன்படும். அதில் யாருக்கும் மாறுபட்ட அபிப்பிராயம் இல்லை. இதில் வந்து குறிப்பாக தென்காசி மாவட்டத்துக்குள்ள அந்த சாலை வருகிற போது முழுக்க முழுக்க அது முப்போகம் விளையக்கூடிய தென்னை போன்ற நீண்டகால பயிர்கள் இருக்கக்கூடிய பகுதி வழியாக அந்த சாலை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அப்போதே அந்த கிட்டத்தட்ட அதில் வந்து 1800 ஏக்கர் நிலம் இந்த மாதிரி முப்போகம் விளையக்கூடிய பகுதியாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ அவங்க திட்டமிட்டிருக்கிற அந்த வழி என்பது வளைஞ்சும் நெளிந்தும் முக்கியமான நகரங்கள் எல்லாம் டச் பண்ணாமல் அந்த ரோடு போகிற மாதிரி தான் இப்போது அரசாங்கத்தை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு, ஒன்று வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால கூடுதல் தூரம் சாலை அமைக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, முக்கியமான நகரங்களையும் அது வந்து இணைக்கல. மூணாவது வந்து முப்போகம் விளையக்கூடிய நிலத்து வழியாக அது வந்து கொண்டு செல்லப்படுது. 2013 நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை இது போன்ற திட்டங்களுக்கு வளர்ச்சி பணிகளுக்கு கையகப்படுத்துகிற போது தவிர்க்க வேண்டும் என்று சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் உணவு உற்பத்தி என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்து வரக்கூடிய 2050 வருகிற போது இந்தியாவுடைய மக்கள் தொகை என்பது 150 கோடியாக ஆகும் என்று ஏராளமான ஆய்வறிக்கைகள்லாம் வெளிவந்திருக்கு. இப்போ 150 கோடி மக்களுக்கும் உணவு உற்பத்தி என்பது இந்த நாட்டில் நடந்தாகணும். அப்படின்னா நல்ல விளையக்கூடிய முக்கோகம் விளையக்கூடிய நிலங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல விளைநிலங்களை பாதுகாக்கணும். ஏன்னா முக்கோகம் விளையக்கூடிய நிலங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆகவே தான் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு MK Stalin அவர்கள் திருச்சியில் அவங்க ஒரு விடியல் மாநாடு நடத்தின போது தமிழ்நாட்டினுடைய நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் ஒரு 7 அம்ச திட்டத்தை அவர் வந்து அறிவித்தார். அந்த 7 அம்ச திட்டத்தில் ஒன்று, தமிழ்நாட்டில் இருபோகம் விளையக்கூடிய நிலங்களுடைய பரப்பளவை 2 மடங்காக நாங்கள் உயர்த்துவோம் என்கிற வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இருபோகம் விளையக்கூடிய நிலங்களுடைய பரப்பளவு அதிகரிக்கும்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் ஏற்கனவே முப்போகம் விளைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலங்களில் எடுப்பதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? அந்த சாலையை விவசாயிகள் எதிர்க்கவில்லை. சாலையை மாற்றுப்பாதையில் மானாவாரி நிலங்கள் வழியாக அந்த சாலையை கொண்டு போங்க என்று தான் விவசாயிகள் கோருகிறார்கள். அந்த நாங்கள் சொல்லக்கூடிய மாற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அங்கே ஒன்று எதிர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த புதிய மாற்றுப்பாதையை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் அரசாங்கம் தயங்குகிறது என்பது தான் புரியாத புதிராக இருக்குது. அநேகமாக இதில் வந்து ரியல் எஸ்டேட் கும்பலினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் தொகை கைமாறி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற முறையில் தான் நாங்கள் வந்து சந்தேகப்படுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்கிறதுல 12 கிலோமீட்டர் சாலை நீளம் என்பது குறையும். அப்படின்னா அது எவ்வளோ மிச்சம் கவர்மெண்ட்டுக்கு? ரெண்டாவது, விவசாயிகள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம், மானாவாரி நிலவழியாக கொண்டு போகிற போது அரசாங்கம் கொடுக்க வேண்டிய இழப்பீடும் குறையும். வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு பதிலாக மிக குறைவான தூரத்தில் இந்த சாலை என்பது அமைக்கப்படுது. இப்படி பல சாதகமான அம்சங்கள் இருந்த போதும் மாற்று வழியை தேர்ந்தெடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. ஆகவே இது வந்து அதனால் இரண்டாவது, இப்போ சாலை அமைக்கிறது என்பது எல்லாமே ஒரு காலத்தில் மாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு தேச நலன் என்பதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ முழுக்க முழுக்க சாலை அமைப்பதனுடைய நோக்கம் எந்த கம்பெனிக்காரன் கான்ட்ராக்ட் எடுத்து சாலை அமைக்கிறானோ அது பூரா டோல்கேட் என்கிற பெயரில் எல்லா வாகனங்களுக்கும் பல ஆண்டுகளுக்கு வரன்முறை இல்லாமல் கட்டணம் என்கிற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கள் வந்து வசூலித்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் நிலத்தை கொடுத்துட்டு யான் நிலத்து வழியா நான் காரில் போகிறதுக்கு நான் பணம் கொடுத்தா தான் போக முடியுன்ற அளவுக்கு நிலமை போயிருக்கு. அப்போ நாங்கள் நிலத்தையும் இழந்து இவங்க கொடுக்கக்கூடிய சொற்ப இழப்பீட்டு தொகையில் திரும்ப வேறு ஒரு நிலத்தெல்லாம் இந்த காலத்தில் வாங்க முடியாது. கேட்டால் சந்தை மதிப்புன்றாங்க. சந்தை மதிப்புக்கும் உண்மையிலேயே சந்தையில் இருக்கிற மதிப்புக்கும் மிகப்பெரிய இடைவெளி என்பதற்கு இவங்க சந்தை மதிப்புன்றது பத்திரப் பொதிவு ஆஃபீஸில் எவ்வளோ பத்திரம் பொதிவு பண்ணியிருக்காங்களோ அதைத்தான் சந்தை மதிப்பு என்று சட்டம் சொல்கிறது, அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் இங்கே வந்து 1 ஏக்கர் 10 லட்சம் ரூபான்னு பதிவு பண்ணிட்டு வெளியே வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு ஏக்கர் என்பது விற்குது. அப்போ 25 லட்சம் ரூபா இருந்தால் தான் இன்னொரு ஏக்கர் நிலத்தை வாங்க முடியும். அப்போ நிலத்தையும் இழந்துட்டு இவங்க கொடுத்த சொற்பத்துறையை வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு வாங்க முடியும்? ஆகவே இதில் வந்து அரசாங்கம் வந்து பிடிவாதமாக இருக்குது. இன்னொன்று நான் வந்து சொல்ல விரும்புகிறேன், இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த போராட்டத்தை ஆதரிச்சிருக்கிறாரு. அங்கே விவசாயிகிட்ட வாக்கு கேட்டு பாராளுமன்ற தேர்தல் இருந்தது வாக்கு கேட்டு வந்தபோது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த மாற்றுப்பாதையில் சாலை அமைப்போம், உங்களுடைய நிலம் பறிப்போகாது என்கிற வாக்குறுதி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சட்டமன்ற தேர்தல் நடந்த போதும் தேர்தல் வாக்கு கேட்டு வந்தபோது
இப்போ இருக்கிற முதலமைச்சரும் அந்த விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி எம்பி அவர்களும் நிச்சயமாக விவசாயிகளுடைய நலத்தை பறிக்கக்கூடிய வகையில் இந்த சாலை அமையாது, விவசாயிகள் சொல்லக்கூடிய மாற்று உற்பத்தியை நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த தொகுதியில் குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு அளித்திருக்கிறார்கள். இது எல்லாமே அரசாங்கம் தெரியும். என்னுடைய கேள்வி, இந்த மாற்றுப்பாதையில் என்ன சிக்கல் என்பதை இதுவரை எந்த அதிகாரியிலும் தெளிவுபடுத்தவில்லை. நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தோம், அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நடந்த பேச்சுவார்த்தையில் இதில் என்ன சிக்கல் அல்லது ஏன் மாற்றுப்பாதையில் அமைக்க முடியாது என்று சொல்லமாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்துடைய டெக்னிக்கல் டீம் உங்களோடு பேசணும், அதுக்குரிய நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ரெண்டாம் தேதி அந்த டெக்னிக்கல் டீம் வந்து பேச்சுவார்த்தை என்பது செங்கோட்டையில் நடைபெற்றிருக்கும். டெக்னிக்கல் அதிகாரிகளாலையும் ஏன் மாற்றுப்பாதையில இந்த திட்டத்தை மாற்ற முடியாது என்பதற்கான எந்த காரணத்தையும் அவங்களால சொல்ல முடியல. அவங்க சொன்ன ஒரே காரணம், இந்த மாதிரி லே அவுட்டை மாற்றுறது என்பது எங்கள் கையில் இல்லை, இது வந்து டெல்லியில தான் மாற்ற முடியும் என்கிற காரணத்தை தவிர வேற டெக்னிக்கலாக இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதும் அவங்க சொல்லவே இல்லை. அதனால நான் சந்தேகப்படுறது முழுக்க முழுக்க இது வந்து ரியல் எஸ்டேட் கும்பலினுடைய செல்வாக்கின் காரணமாகத்தான் பிடிவாதமாக விவசாயிகளுடைய நிலம் அழிஞ்சாலும் 1800 ஏக்கர் நிலம் பறிபோனாலும் பல அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அழிக்கப்பட்டாலும் பல நீர்நிலைகள் பறிபோகுது, பல குளம் குட்டைகள் வந்து அதில் வந்து அடிபடுது, வனநிலங்கள் பாதிக்கப்படுது. இவ்வளவு பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பாதையில தான் சாலையை அமைத்தே தீர்வோம் என்று பிடிவாதம் பிடிப்பது என்பது எந்த எத்தனையும் ஏற்கத்தக்கதல்ல. இல்லைன்னா நான் தான் சொன்னேன், அன்னைக்கு டெக்னிக்கல் டீம் கட்டியும் அந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய வருவாய் கோட்ட அலுவலர் அவங்களும் அன்னைக்கு கூட கலந்துட்டாங்க. இல்லைன்னா எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, இதில் தான் போட்டாகணும், வேற வழி இல்லை அப்படின்றதுக்கான எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணுங்க, அதையாவது ஏதாவது சொல்லுங்கன்னா அதுக்கு அவங்க எதுவும் சொல்றதுக்கு அவங்கள்ட்ட எந்த விதமான நியாயமான காரணங்களுமே இல்லை. ஆகவே இதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிலத்தை நிச்சயமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் கையகப்படுத்த முடியாது. இந்த பிரச்சனை முழுவதும் முதலமைச்சருக்கு தெரியும், இப்போ இருக்கிற நெடுஞ்சாலைத்துறையை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களுக்கும் தெரியும். அவர்களும் வந்து எந்த ஒரு பயிரையும் அளிக்கக்கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2ஆம் தேதி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டதற்கு பிறகு 4ஆம் தேதியே பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஒரு விளம்பரம் வெளியிட்டு இந்தெந்த சர்வே நம்பர் சம்மந்தப்பட்ட இந்த விவசாயிகள் பூரா நேரடியாக செங்கோட்டை அலுவலகத்தில் வந்து ஆஜராகி அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பதிவு பண்ணிக்கிறோம், உங்களுக்கான இழப்பீட்டு தொகையை நான் வந்து வங்கியில் செலுத்துவோம், ஆகவே அதுக்கு வந்து நீங்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இப்படி ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. நாங்கள் அன்றைக்கி பேசிட்டு வந்தது எங்களுடைய கருத்தை நீங்கள் அரசுக்கு தெளிவுபடுத்துங்க, டெல்லிக்கு தெளிவுபடுத்துங்க, மாற்று வாழ வழியை செயல் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை. நாங்கள் இந்த திட்டத்துக்கு நிலத்தை தர விரும்பலை, மீறி எங்கள் நிலத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், எங்கள் நிலத்துக்குள்ளே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதை தெளிவாக நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்துருக்கோம். அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இந்த கருத்தை அரசுக்கு தெரிவிப்பதாக தான் எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்களே தவிர, ஆனால் அதிரடியாக அடுத்த 1-2 நாட்களிலேயே நிலத்தை எடுப்பது உறுதி என்றது மாதிரியும் நிலத்துக்கான பணத்தை வாங்கிக்கிங்கன்றது போலவும் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்திருப்பது என்பது கொஞ்சம் கூட நியாயமல்ல. அதிகாரிகள் இப்படி அடாவடித்தனமாக நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு மாற்று வழியில் சாலை, ஏன்னா ஒரு வேலை கூட நான் ஆரம்பிக்கல, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எந்த விதமான வேலையும் ஆரம்பிக்கல, அதனால் இப்போது கூட ஒன்றும் காலம் கலந்து விடவில்லை. மாற்று வழியில் சாலை அமைப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தோடு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோடு பேசி இந்த விவசாயிகளுடைய நில உரிமையை பாதுகாப்பதற்கும் மாற்று வழியில் சாலையை அமைப்பதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாளைக்கு இதை மீறி விவசாயிகளின் விருப்பத்துக்கு விரோதமாக நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அதிகாரிகள் வந்தால் நிலத்தை நாங்கள் தரமாட்டோம், எங்கள் நிலத்துக்குள் கால் வைக்கக்கூடிய அதிகாரிகளை விரட்டி அடிப்போம் என்பதை பகிரங்கமாக நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறோம். அத்தகைய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடாது என்று மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.